கோட்டாபய ராஜபக்சவின் இரட்டை பிரஜா உரிமை சான்றிதழை ஆட்சேபனைக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு மீதான விசாரணை இன்று மூன்றாவது நாளாகவும் இடம்பெறவுள்ளது. குறித்த மனு இன்று காலை 9:30 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் 301 அறையில் மூன்றாம் நாளாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. விசாரணையினைத் தொடர்ந்து இன்று நண்பகல் அல்லது மாலை தீர்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கோட்டபய ராஜபக்சவை இலங்கை பிரஜையாக ஏற்றுக்கொள்வதை இடைநிறுத்துமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று இரண்டாவது நாளாகவும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனு மீதான பரிசீலனை நேற்று நண்பகல் 1:30 ஆரம்பமாக்கியது. மாலை 6:15 வரை மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று அமைச்சர் வஜிர அபேவர்த்தன சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சானகடி சில்வா விடயங்களை மன்றில் தெளிவுபடுத்தினார். இந்த மனு அரசியல் பழிவாங்கலுக்கான மனு என்றும் இந்த மனுவை தாக்கல் செய்ய முன்னர் இடம்பெற்ற ஏனைய விடயங்கள் சந்தேகத்துக்கு இடமானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.